குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. Kalakalana Hospital Drama Hotstar Specials Heartbeat. இப்போது உங்கள் Disney Plus Hotstarல் பாரத் மாதா கி பாரத் மாதா கி भारत माता की भारत अन्नई वाल्डग भारत अन्नई वाल्ग भारत अन्नई वाल्डग इलार सोलेंग एन बारंद तमिल सगोदर सगोदर गिले वणक्कम सबसे पहले मैं इस पवित्र भूमि पर कोट्टई मारियम्मन मंदिर को नमन करता हूं। बीते सप्ताह में मुझे अनेक बार तमिलनाडु आने का सौभाग्य मिला, आप सबके दर्शन करने का सौभाग्य मिला। तमिलनाडु में बीजेपी को मिल रहा ये जन समर्थन पूरा देश देख रहा है, पूरा देश इसकी चर्चा कर रहा है। कल मैं कोयंबटूर में जनता जनार्दन के बीच था। बीजेपी और मोदी को, एनडीए और मोदी को ये जो जन समर्थन मिल रहा है, ये जो आशीर्वाद मिल रहे हैं, इसने डीएम की सरकार की नींद उड़ा दी है, नींद उड़ा दी है। ये नन्बार्द तमिल सगोदर सगोदरी के लिए उंगल अनेवरक्कुम वणक्कम। முதல்ல இந்த புண்ணிய பூமியில இருக்கிற நம்ம கோட்டை மாரியம்மனை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். இதுக்கு முன்னாடி நான் பலமுறை தமிழ்நாடு வந்திருக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பு எனக்கு மீண்டும் இப்ப சேலம் வரும்போது கிடைத்திருக்கிறது. தமிழகத்துல இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் கிடைத்து வரும் மிகப்பெரிய மக்கள் ஆதரவை நாடே பார்த்து கொண்டிருக்கிறது, இந்திய நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி தான் நாடு முழுவதும் பேச்சாக இருக்கிறது. நேற்றைக்கு நான் கோயம்புத்தூர்ல மக்கள் மத்தியில அவங்க ஜன சமுத்திரத்துல நீந்தி கொண்டே பயணம் செய்தேன். தமிழகத்துல மோடி ஆகிய எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் கிடைக்கும் ஆதரவை பார்த்து திமுகவின் தூக்கமே தொலைந்து போய்விட்டது. அப் தமிழ்நாடு ஏ டிசைட் கர் சுகா ஹை கி 19th அப்ரில் கோ ஏக் ஏக் வோட் பிஜேபி கோ ஜாயேகா, என்டிஏ கோ ஜாயேகா. अब तमिलनाडु ये डिसाइड कर चुका है, अब की बार 400 पर डेवलप भारत के लिए 400 पर डेवलप भारत के लिए 400 पर डेवलप तमिलनाडु के लिए 400 पर डेवलप तमिलनाडु के लिए मॉडर्न इंफ्रास्ट्रक्चर के लिए थर्ड लार्जेस्ट इकोनॉमी के लिए 400 पर आत्मनिर्भर भारत के लिए फार्मर वेलफेयर के लिए फिशरमैन की समृद्धि के लिए
फिशरमैन की सुरक्षा के लिए 400 पार। अब की बार इम्मुरई नानुरुक्कु मेल जुनून नांगो नानुरुक्कु मेल। नंबर्गले தமிழ்நாடு மக்கள் ஒரு முடிவு செஞ்சிட்டாங்க. இந்த முறை ஏப்ரல் 19 அன்று விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் என்டிஏ கூட்டணி கட்சிக்கும் என்று மக்கள் உறுதியாக முடிவு செய்து விட்டார்கள். தமிழகத்தின் இந்த உறுதியான முடிவினால் ஆட்சியில் மீண்டும் வேண்டும், மோடி வேண்டும் என்ற முடிவு செய்திருப்பதால் வெற்றியின் எண்ணிக்கை 400 தாண்டும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு 400 தாண்ட வேண்டும். வளர்ச்சியடைந்த தமிழகத்தை அடைய 400 தாண்ட வேண்டும். நவீன உள்கட்டமைப்பிற்கு வெற்றி எண்ணிக்கை 400 தாண்ட வேண்டும். மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை உருவாக்குவதற்காக 400 தாண்ட வேண்டும். பாரதம் தன்னிறைவு பெற 400 தாண்ட வேண்டும். நம்ம பிரதமர் அவர்கள் தமிழ்ல சொன்னாங்க இல்லையா, 400க்கும் மேல பாரதம் தன்னிறைவு பெற 400க்கும் மேல விவசாயிகள் பயனடைய 400க்கும் மேல மீனவர்கள் பாதுகாப்புக்கு 400க்கும் மேல எல்லாரும் சொல்லுங்க இம்முறை மீண்டும் 400 வேண்டும். இம்முறை மீண்டும் ஜூன் 4. சாத்தியம் டெவலப் தமிழ்நாடு கே என்டிஏ கே மிஷன் கோ ஏக் ஓர் நய் உர்ஜா மிலி ஹை. ஹமாரே வரிஷ்ட நேதா ஆர் மேரா வியக்திகத் சம்பந்த் பி ஜின்கே சாத் ஜாதா ஹை, पीएम के ने भी एनडीए के नेतृत्व में तमिलनाडु का भाग्य बदलने की घोषणा की है. अय्या डॉक्टर रामदास जी का अनुभव और डॉक्टर अंबुमणि रामदास का टैलेंट, उनका परिश्रम तमिलनाडु के डेवलपमेंट को नई ऊंचाई देने में मदद करेगा. मैं एनडीए में शामिल होने पर उनका स्वागत करता हूं, अभिनंदन करता हूं. நண்பர்களே, நம்ம என்டிஏ கூட்டணி இப்ப மிகவும் வலுவான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. நேற்று நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்கள் நம்ம என்டிஏ கூட்டணியில இணைய சம்மதித்துள்ளனர். ஐயா டாக்டர் திரு ராமதாஸ் அவர்களும் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவர்களுடைய திறமை, அவர்களுடைய ஆற்றல், அவர்களுடைய தொலைநோக்கு இவற்றையெல்லாம் கொண்டு தமிழகத்தை ஒரு புதிய உயரத்திற்கு, புதிய முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்ல ஒரு உத்வேகமே நமக்கு கிடைத்திருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொண்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர்களையும் தொண்டர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். சாத்தியோ சேலம் மே கை பார் ஆயா ஹூ ஆர் ஆஜ் ஜப் சேலம் ஆயா ஹூ தோ பஹுத் சி புரானி யாதே பி தாஜா ஹோ கயி ஹை. 40-45 சால் பஹலே जब मैं कैलाश मानसरोवर की यात्रा पर गया था तो यहां सेलम का एक नौजवान रत्नावेल मेरे साथ मेरे ग्रुप में था. रत्नावेल मुझे थोड़ी बहुत तमिल सिखाने का भी प्रयास करता था और उससे मुझे सेलम के विषय में, तमिलनाडु के विषय में बहुत कुछ जानने को मिलता था और मेरे मन में तब से सेलम के प्रति एक आकर्षण रहा. रत्नावेल जी का वहां से
कैलाश मानसरोवर यात्रा करने के बाद उन्होंने आकर के यहां एक रेस्टोरेंट चालू किया था, लेकिन दुर्भाग्य से वो अकस्मात में उनकी मृत्यु हो गई। बहुत छोटी आयु में मेरा वो दोस्त चला गया, अब वो हमारे बीच नहीं है। काफी समय पहले उनका हादसे में देहांत हो गया था। नண்பர்களே, நான் பலமுறை சேலத்துக்கு வந்திருக்கேன். இந்த முறை சேலம் வரும்போது எனக்கு என்னுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாம் சேர்ந்து வருகிறது. இன்னைக்கு ஒரு 40-50 வருஷம் முன்னாடி நான் கைலாஸ் மானசரோவர் யாத்திரை செல்லும்போது என்னுடைய கூட ஒரு பெரிய குழு வந்திருந்தாங்க. அந்த குழுவில் ஒரு இளைஞர் இருந்தார், இந்த ஊரை சேர்ந்தவர், ரத்னவேல் என்பது அவருடைய பெயர். எனக்கு அவர் ஞாபகம் வருது சேலம் வந்தோன்னு. அவர் என் கூட வரும்போது சேலத்தோட பெருமைகள், இந்த ஊரை பற்றின நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தார். சேலத்தோட பல செய்திகள் சொன்னாங்க. அதை கேட்டதுலேருந்து எனக்கு சேலத்தின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பே உருவாகிடுச்சு. அவர் அங்கே திரும்பி வந்து இங்கே ஒரு உணவகத்தை வைத்து நடத்தி கொண்டிருந்தார். துரதிருஷ்டவசமாக இப்போது அவர் நம்மிடையே இல்லை. ஒரு விபத்தில் அவர் தன் உயிரை இழந்துவிட்டார். அவருடைய நினைவு எனக்கு இங்கு சேலம் மண்ணில் கால் பதித்ததும் வந்து கொண்டிருக்கிறது. யஹா சேலம் மே மேரி பஹத் ஆத்மீயதா கே என் லக்ஷ்மணன் ஜி சே பி தி. லக்ஷ்மணன் ஜி நே यहां तमिलनाडु में बीजेपी के विस्तार में बहुत बड़ी भूमिका निभाई थी। इमरजेंसी के दौरान भी उन्होंने बहुत बड़ा संघर्ष किया था। उन्होंने बहुत सारे स्कूल भी शुरू करवाए थे। आज सेलम आया हूं तो स्वाभाविक रूप से ऑडिटर रमेश की याद आना भी बहुत स्वाभाविक है। आज सेलम का मेरा वो रमेश हमारे बीच नहीं है। पार्टी के लिए रमेश दिन रात काम करने वाला हमारा साथी था। वो अच्छे प्रवक्ता थे, लेकिन उनकी हत्या कर दी गई थी। मैं उन्हें आज अपनी श्रद्धांजलि अर्पित करता हूं। இங்க சேலத்துல நான் கால் பதிச்சவன என்னுடைய நெருங்கிய நினைவுகள் நண்பர்கள் இவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கும்போது திரு கே என் லக்ஷ்மணன் ஐயா அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி காலூன்றுவதற்காக தொடக்க காலத்தில் பாடுபட்ட மிக அற்புதமான மனிதர். எமர்ஜென்சி காலத்தில் கூட அவர் பல தடைகளை மீறி கட்சியை வளர்க்க பாடுபட்டவர், பல பள்ளிகளை நடத்தியவர். இப்படியே என் நினைவலைகள் சுழலும் போது இன்றைக்கு நான் சேலத்தில் கால் பதிச்சதும் எனக்கு அதிகமாக என் நினைவை உறுத்திய ஒரு செய்தி எனக்கு எண்ணம் திரு சேலம் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களின் நினைவு. நான் தழுதழுக்க நம்ம பிரதமர் அவர்கள் பேசியது கட்சிக்காக தன் உயிரையே தியாகம் செய்து உழைத்த அந்த மாபெரும் மனிதரை நினைவு கூர்ந்து ரமேஷ் அவர்கள் உயிரை கொடுத்து உழைத்தவர், கட்சிக்காக உயிரை கொடுத்தவரை கொலை செய்து விட்டார்கள் சமூக துரோகிகள். அந்த நேர்மையாளரை இந்த மண்ணிலே நினைத்து நான் அஞ்சலி செலுத்துகிறேன், இதயபூர்வமான அஞ்சலி செலுத்துகிறேன். அனைவரும் எழுந்து நின்று கட்சிக்காக உயிர் நீத்த அந்த மாபெரும் மனிதர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை நினைவு கூர்ந்து அவர் பெயரை சொல்கிறேன், வாழ்க என்று உரத்த குரலில் கூறுங்கள். ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் புகழ், ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் புகழ்.
साथियों, अभी तो चुनाव अभियान की शुरुआत हुई है, लेकिन इंडिया अलायंस के प्लान मुंबई में उनकी पहली रैली में ही, उनका मैनिफेस्टो, उनके बद इरादे खुल करके सामने आ गए हैं। मुंबई के शिवाजी पार्क में इंडी अलायंस ने खुलेआम घोषणा की है कि हिंदू धर्म की जिस शक्ति में आस्था होती है, उन्हें इस शक्ति का विनाश करना है। हिंदू धर्म में शक्ति किसे कहते हैं, ये तमिलनाडु का हर व्यक्ति जानता है। நண்பர்களே, தேர்தல் பிரச்சாரம் இப்ப படு வேகமாக நாடு முழுவதும் தொடங்கி விட்டது. ஆனால் தொடக்கத்திலேயே காங்கிரஸ் திமுகவின் இந்தி கூட்டணியின் எண்ணம் என்ன என்பது தெளிவாக புரிந்துவிட்டது. மும்பையில் சிவாஜி பார்க்கில் நடந்த அவங்களோட முதல் பேரணியிலேயே அவங்க அசல் ரூபம் என்னன்னு தெரிய வந்துருச்சு. இந்து மதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நமக்கெல்லாம் அதன் சக்தி என்ன என்று தெரியும். அதை அழிப்பது ஒன்றே தனது நோக்கம் என்று அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் தங்கள் பிரச்சாரத்தை. இந்து மதத்தில் சக்தி என்பது என்ன, சக்தியை நம்ம எப்படி வழிபடுறோம் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றாக தெரியும். யஹா கோட்டை மாரியம்மன் மந்திர்க்கு ஊப்பர் ठीक सामने लिखा है, ओम शक्ति मां मारी अम्मन यहां की शक्ति है। तमिलनाडु में शक्ति कांची कामाक्षी है, यहां शक्ति मदुरई मीनाक्षी है, यहां कन्याकुमारी शक्तिपीठ है, यहां की शक्ति समयपुरम मारियम्मन है। हिंदू धर्म में शक्ति का मतलब होता है मातृशक्ति, नारी शक्ति। कांग्रेस और डीएमके का इंडी अलायंस कर रहा कह रहा है कि वो इसका विनाश करेंगे। நண்பர்களே, இங்க இருக்க கோட்டை மாரியம்மன் கோவில்ல கோட்டை எழுத்துல அந்த வாசகம் எழுதப்பட்டிருக்கு. கோவில்ல என்னன்று ஓம் சக்தி என்று எழுதி இருக்கிறது. அன்னை மாரியம்மனை நாம் இங்கு சக்தியின் வடிவமாக வழிபடுகிறோம். தமிழ்நாட்டில் காஞ்சி காமாட்சி என்று ஒரு சக்தி பீடம், அதன் வழிபாடும் இருக்கிறது. இங்கே மதுரை மீனாட்சி அம்மன் சக்தியின் வடிவமாக கொண்டாடப்படுகிறார். கன்னியாகுமரியிலே ஒரு சக்தி வழிபாட்டுக்குரியவராக தெய்வத்தின் வடிவாக இருக்கிறார். இங்குள்ள சக்தி வாய்ந்த தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் என்று சக்தி மிக்க தெய்வங்கள் எல்லாம் பெண் வடிவில் தமிழகத்தில் சக்தியை வணங்கி இந்து மதத்தில் சக்தி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய பொருள், மிகப்பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஆனால் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறதே, அவர்கள் இந்த சக்தியின் வடிவத்தை, இதன் ஆன்மீக அம்சத்தை, இந்த சனாதனத்தை அழித்து விடுவோம் என்று கூறி வருகின்றனர். இதை அனுமதிக்க முடியுமா? சாத்தியம் இண்டி அலையன்ஸ் வாலே லோக் பார் பார் ஜான் புஜ்கர் हिंदू धर्म का अपमान करते हैं, हिंदू धर्म के खिलाफ इनका हर बयान
बहुत सोचा समझा हुआ होता है। आप देखिए, और किसी धर्म का अपमान डीएमके कांग्रेस का इंडी एलायंस कभी नहीं करता, किसी और धर्म के खिलाफ इनकी जुबान से एक शब्द नहीं निकलता, लेकिन हिंदू धर्म को गाली देने में ये एक सेकंड नहीं लगाते। ऐसा कैसे होता हो सकता है, कैसे ऐसा हो सकता है? इन्होंने तमिल संस्कृति के प्रतीक पवित्र सेंगोल की संसद में स्थापना का विरोध किया। पवित्र सेंगोल यहां के मठों से जुड़ा हुआ है, इसलिए ये जानबूझकर उसका भी अपमान करते हैं। நண்பர்களே, இந்த இந்தி கூட்டணி இருக்கிறது, அவர்கள் வேண்டும் என்றே மீண்டும் மீண்டும் இந்து மதத்தை தொடர்ந்து அவமதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்து மதத்திற்கு எதிராக அவர்கள் ஒரு கருத்தியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு கருத்தும் ரொம்ப ஆழமா யோசிச்சு திட்டமிட்டு உருவாக்கப்பட்டவை. இந்த திமுக காங்கிரஸ் இந்தி கூட்டணி எந்த வேகத்தில் இந்து மதத்தை தாக்குகிறதோ எதிர்க்கிறதோ, ஆனால் வேறு எந்த மாற்று மதத்தையும் அவர்கள் தொடுவதே இல்லை. வேறு எந்த மதத்திற்கு எதிராகவும் அவர்கள் ஒரு சொல்லை கூட பேசுவதில்லை. ஆனா எப்பப்பெல்லாம் இந்து மதத்தை அவமதிக்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, அப்பப்பெல்லாம் ஒரு வினாடி கூட வீணாக்காம இந்து மதத்தை தொடர்ந்து அவமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை எப்படி நம்மளால சகிச்சுக்க முடியும்? இதை எப்படி நம்மளால அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டின் கலாச்சாரமான செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவுவதற்கு இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்குது. காரணம் என்ன? புனிதமான செங்கோல் இங்க இருக்கிற சைவ ஆகம ஆதீன மடங்களுக்கு சொந்தமானது. அவர்களுடைய ஆன்மீக ஆசி பெற்ற அந்த செங்கோலை நாடாளுமன்றத்தில் நடவு செய்யக்கூடாது, காட்சிப்படுத்தக்கூடாதுன்னு அதை எதிர்த்தார்கள். செங்கோலை அவமதித்தவர்கள் இந்தி கூட்டணியினர். சாத்தியோ ஹமாரே சாஸ்திர சாட்சி ஹை कि विनाश उनका होता है जो शक्ति को खत्म करने का विचार रखते हैं। ऐसे खतरनाक आइडियाज को हराने की शुरुआत 19 अप्रैल को सबसे पहले मेरा तमिलनाडु करेगा। तमिलनाडु सुब्रमण्य भारती जैसे महान व्यक्तित्व की धरती है। सुब्रमण्य भारती ने अपनी कविताओं में शक्ति स्वरूप, में भारत मां की उपासना की थी। उन्होंने देश की नारी शक्ति की उपासना की थी। उसी शक्ति का उपासक ये आपका सेवक मोदी भी है। इसलिए शक्ति का विनाश करने की इच्छा रखने वालों को तमिलनाडु सजा देकर रहेगा, और ये तमिलनाडु के कोटि कोटि जनों की गारंटी है। இந்து தர்மத்தில் வழிபாட்டுக்குரிய இந்த சக்தியின் தன்மையை அழிக்க நினைப்பவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன், இதை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அழிஞ்சு போனதுக்கான ஏராளமான அடையாளங்கள் நம்ம சாஸ்திரங்கள்ல இருக்கு. ஏப்ரல் 19 தேதி தமிழகத்திலிருந்து தான் இந்த அழிவு அவர்களுக்கு தொடங்க போகுது. முதல் கட்டமா நீங்க தான் வாக்களிக்க போறீங்க. நம்ம சுப்பிரமணிய பாரதி அவர்கள்
சக்தியை பெண் வடிவிலே சக்தியை வழிபட்டவர், சக்தியை பெண் வடிவிலே பாரத அன்னை என்று போற்றியவர், அவர் நாட்டின் பெண் சக்தியை வணங்கினார். நான் சுப்பிரமணிய பாரதியார் வழியில நானும் ஒரு சக்தி உபாசகன், மோடி ஆகிய நானும் ஒரு சக்தி உபாசகன். எனவே சக்தியின் அடையாளத்தை யார் யாரெல்லாம் அளிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை வரும் April 19 தமிழகம் மிக கடுமையாக தண்டிக்கும். இந்த உத்தரவாதத்தை தமிழகம் தருகிறது. சாத்தியம், ஆப்கா ஏ சேவக் மோடி தேஷ் கி நாரி சக்தி கி ஹர் பரேஷானி கே ஆகே டால் பன்கர் கடா ஹை. மஹிலாவோ கோ ஸ்மோக் ஃப்ரீ லைஃப் தேனே கே லியே ஹம்னே உஜ்வாலா எல்பிஜி கேஸ் கனெக்ஷன் தியே, ஹம்னே ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கே லியே ஆயுஷ்மான் யோஜனா ஷுரூ கி. இன் சபி யோஜனாவோ கே கேந்திரமே நாரி சக்தி ஹி ஹை. ஜப் தமிழ்நாடு மே 3,65,00,000 லோகோ கோ ஃப்ரீ ராஷன் மில்தா ஹை, தோ தமிழ்நாடு கி மேரி சிஸ்டர்ஸ் கி சிந்தா கம் ஹோதி ஹை. ஜல் ஜீவன் மிஷன் கே ஜரியே மோதி தமிழ்நாடு கே சபி கரோ தக் கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் பஹச்சானே மே ஜுட்டா ஹை. இசே தமிழ்நாடு கி மேரி சிஸ்டர்ஸ் கோ பானி லானே கி முசிபத் சே முக்தி மில் ரஹி ஹை. தமிழ்நாடு மே முத்ரா யோஜனா கே தஹத் ஜோ ஹஜாரோ கரோட் ருபியே கா லோன் தியா கயா ஹை உஸ்கி ஜாதாதர் லாபார்த்தி யே மேரி பஹனே ஹை, ஹமாரி பேட்டியா ஹை. இஸ்லியே ஆஜ் நாரி சக்தி மோதி கே சாத் உஸ்கா சுரக்ஷா கவச் பன் கர்கே கடி ஹை. அகலே 5 வருஷோ மே தமிழ்நாடு கி மேரி பஹனோ மாதாவோ பேட்டியோ கோ தக் யே சுவிதாயே ஆர் பி படே ஸ்கேல் மே பஹுஞ்சோகி. இது மோதி இன கேரண்டி. நண்பர்களே, நாட்டில் பெண் சக்தியின் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், நம்ம நாட்டில் பெண்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கும் விதமாக நான் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையம் போல இருந்து அவர்களுக்கு பணி செய்கிறேன். உதாரணத்துக்கு, சமையலறை புகையில கஷ்டப்பட்ட பெண்களுக்கு அதிலேந்து விடுதலை கிடைக்கும்படி உஜ்வாலா கேஸ் இணைப்புகள் வழங்கினோம். இலவச சிகிச்சைக்காக ஆயுஷ்மான் திட்டத்தை தொடங்கினோம். இது போன்ற திட்டங்கள் எல்லாம் பெண்களுக்கு நலம் தரும், பெண்களுக்கு பயன் தரும். அந்த அடிப்படை எண்ணம் அதுதான் மைய சக்தியாக இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 3,65,00,000 பேருக்கு இலவசமாக ரேஷன் கிடைக்கும் போது என்னுடைய தமிழ்நாட்டின் தாய்மார்களும் சகோதரிகளும் எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பாங்க. ஜல் ஜீவன் திட்டத்தில் அனைவருக்கும் வீட்டு தேடி குடிநீர் வருது, வீட்டை தேடி குடிநீர் வருது. இதனால தண்ணீர் எடுக்கும் கவலை இல்லாமல் என் தமிழகத்தின் தாய்மார்களும் சகோதரிகளும் எவ்வளவு நிம்மதியாக இருப்பார்கள். முத்ரா கடன் பல்லாயிரம் லட்சக்கணக்கான கோடிகள் கடன் வழங்கப்படுது. தமிழகம் தான் இதில் முன்னிலையில் நிற்குது. அதிலும் குறிப்பாக முத்ரா கடனில் பெண்கள் தான் அதிகமாக கடன் பெற்று பயனடைகிறார்கள். இதனாலெல்லாம் என்னாச்சு தெரியுமா? இன்றைக்கு எந்த பெண் சக்திக்காக நாங்கள் திட்டங்களை நடத்தினோமோ அந்த பெண் சக்தி தான் இன்று எனக்கே பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. பெண்கள் தான் பாஜகவின் பாதுகாப்பு கவசம் போல இருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த வசதிகள் இன்னும் பெரிய அளவில்
இன்னும் நல்ல நல்ல நலத்திட்டங்கள் இந்த தாய்மார்களையும் சகோதரிகளையும் சென்று அடையும். இது மோடியின் உத்தரவாதம். சாத்தியம் இண்டி அலையன்ஸ் கே லோக் மஹிலாவோ கே சாத் கேசா வியவஹார் கர்தே ஹேன் தமிழ்நாடு இஸ்கா சாட்சி ரஹா ஹே. ஆப்கோ யாத் ஹோகா ஜப் ஜெயலலிதா ஜி ஜீவித் தி தப் டிஎம்கே கே லோகோ நே உன்கே சாத் கேசா பிஹேவ் கியா தா. யஹி டிஎம்கே கா ரியல் ஃபேஸ் ஹே. இஸ்லியே யே லோக் பார்லமெண்ட் மே விமென் ரிசர்வேஷன் பில் கா பி விரோத் கர்தே ஹே. இஸ்லியே தமிழ்நாடு மே மஹிலாவோ கே கிலாப் அபராத் பட் ரஹே ஹே. 19th अप्रैल को मेरी माताओं बहनों को डीएमके के इस महिला विरोधी माइंडसेट के खिलाफ भी वोट करके उनको सजा देनी है. நண்பர்களே, இந்தி கூட்டணி இந்த திமுகவும் காங்கிரஸும் பெண்களை எப்படியெல்லாம் கேவலமாக நடத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள், இதுக்கெல்லாம் தமிழ்நாடு தான் சாட்சி. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்தப்ப அவரை திமுகக்காரங்க எப்படியெல்லாம் இழிவுபடுத்தினார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அதுதான் அவங்களோட உண்மையான முகம். அதனால தான் அவங்க இன்றைக்கு நாங்கள் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வரும்போது நாடாளுமன்றத்தில் அதை எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து போயிருக்கிறது. ஆகவே என் தமிழகத்தின் தாய்மார்களே, என் சகோதரிகளே, வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்க வர்ற இந்த தேர்தலில் வழங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு இருக்கிறதே, அது திமுகவுக்கு வழங்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு எதிரான அவர்கள் மனநிலையை கண்டிப்பதாக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். சாத்தியம் டிஎம்கே ஆர் காங்கிரஸ் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் கோயின் ஹே. டிஎம்கே ஆர் காங்கிரஸ் கா மட்லப் ஹே பிக் கரப்ஷன். டிஎம்கே ஆர் காங்கிரஸ் கா மட்லப் ஹே ஒன் ஃபேமிலி ரூல். இஸ்லியே தேச மே காங்கிரஸ் கி சுட்டி ஹுயி தோ தேச ஆஜ் 5G டெக்னாலஜி மே பஹஞ்ச் கயா ஹே. லேகின் தமிழ்நாடு மே டிஎம்கே கா அப்னா அலக் ஹி 5G சல் ரஹா ஹே. டிஎம்கே கா 5G யானே एक ही फैमिली की फिफ्थ जनरेशन का तमिलनाडु पर कब्जा. इस 5G फैमिली ने 2G स्कैम करके पूरी दुनिया में भारत और तमिलनाडु की इमेज गिराई है. अगर मैं इनके स्कैम गिनाने लगूं तो पूरा दिन खत्म हो जाएगा. बीजेपी सरकार तमिलनाडु के डेवलपमेंट के लिए लाखों करोड़ रुपीज भेज रही है और यहां की सरकार उसे लूटने में लगी है. நண்பர்களே, திமுகவும் காங்கிரஸும் ஒரே நாணயத்தின் ரெண்டு பக்கம் இருக்கிற பக்கங்கள். திமுகவும் காங்கிரஸும் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் ஊழல், ஒரு பக்கம் குடும்ப ஆட்சி. இவர்கள் ரெண்டு பேரும் ஊழலையும் குடும்ப ஆட்சியையும் தொடர்ந்து செய்பவர்கள். அதனால தான் காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு நம்ம நாட்டில் 5G தொழில்நுட்பமே வளருது. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக ஒரு புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு தனியாக ஒரு 5G நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது என்ன 5G தெரியுமா? திமுகவின் 5G என்பது அவங்களுடைய 5வது ஜெனரேஷன்,
அவங்களுடைய ஐந்தாவது தலைமுறை மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. 5G மோசடி, 5G குடும்ப ஆட்சி மோசடி. ஆனா இவங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது 2G ஊழல் மோசடி. உலகம் முழுக்க இந்தியாவை தலைகுனிய செய்தவர்கள் திமுகவினர். இவங்க பண்ண ஊழல் எல்லாம் நான் பட்டியலிட்டேன்னா அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது. உங்களுக்கு சுருக்கமா சொல்றேனே, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல லட்சம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்கு அனுப்புவதில் மிக ஆர்வமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு. ஆனா இங்க இருக்க அரசு அந்த பணத்துல எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்பதிலேயே குறியாக இருக்கிறது. சாத்தியம் आज इस स्टेज से मैं पीपल्स लीडर मक्कल तलेवर अया जी के मुपनार जी को भी याद करना चाहता हूं. मुपनार जी जैसे स्टॉलवर्ट नेता नेशनल पॉलिटिक्स में बहुत आगे तक जा सकते थे, लेकिन डायनेस्टिक पार्टी ने उन्हें आगे नहीं बढ़ने दिया. वो प्राइम मिनिस्टर भी बन सकते थे, लेकिन डायनेस्टिक पार्टी ने ये भी नहीं होने दिया. இந்த மேடையில மக்கள் தலைவர் திரு ஜி கே மூப்பனார் ஐயாவை நான் நினைவு கூறுகிறேன். எத்தனை பெரிய தலைவர் அவர்! தேசிய அரசியலில் மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடியவராக இருந்தார். அவர் மட்டும் மனது வைத்திருந்தால் பாரத திருநாட்டின் பிரதமர் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடியவர். ஆனா அவரை அந்த காங்கிரஸ் குடும்ப ஆட்சி வளரவிட்டதா? அவருக்கு எதிரான எல்லா வேலைகளையும் செய்து ஒரு தமிழராகிய அவரை வளரவிடாமல் செய்ததுதான் காங்கிரஸ் கட்சியின் குணம். சாத்தியம் தமிழ்நாடு வோ தர்த்தி ஹே ஜிஸ்னே ஹமே பேருந்தலைவர் அயா के कामराज जैसे ग्रेट लीडर दिए हैं. चाहे पॉलिटिक्स में ऑनेस्टी की बात हो या फिर उनकी मिड डे मील जैसी क्रांतिकारी वेलफेयर स्कीम्स हो, वो हमारे लिए बहुत बड़ी इंस्पिरेशन रहे हैं. गरीब बच्चों तक एजुकेशन को ले जाने के लिए उनके कार्यों को आज भी याद किया जाता है. நண்பர்களே, இந்த மேடையில நான் தமிழ்நாட்டின் ஒப்பற்ற பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களையும் நினைவு கூறுகிறேன். அரசியலில் நேர்மை அப்படின்னாலே கர்மவீரர் காமராஜர் ஐயா முகம்தான் ஞானபகத்துக்கு வருகிறது. அவர் உருவாக்கிய மாணவர்களுக்கான மதிய உணவு திட்டம் ஒரு மிகப்பெரிய திட்டம். ஏழை மாணவ மாணவியருக்கு உணவு வழங்கி அவர் கல்வியை வளர்க்க வேண்டும் என்று ஆரம்பித்த அந்த மக்கள் நல திட்டம் எனக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக, எனக்கு நல்ல திட்டங்களை மக்களுக்கு தர வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாக அது போன்ற ஒரு ஒப்பற்ற தலைவரின் செயல் அமைந்திருந்தது. சாத்தியம் बीजेपी और एनडीए बड़े सपने देखती है, बड़े लक्ष्य बनाती है और उन्हें हासिल करके भी दिखाती है. आज दुनिया में भारत की पहचान मॉडर्न इंफ्रास्ट्रक्चर से है. बीजेपी सरकार ने देश में थाउजेंड्स ऑफ किलोमीटर के हाईवे और एक्सप्रेस वेज बनाए हैं. आज देश में 20 से ज्यादा एम्स हैं, दर्जनों नए मेडिकल कॉलेज,
और आईआईटी खुले हैं, हमारी इंडस्ट्री आत्मनिर्भर भारत के मिशन को आगे बढ़ा रही है। इस विकास का उतना ही लाभ तमिलनाडु को भी मिल रहा है। நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சியும் என்டிஏ கூட்டணி அரசும் பல பெரிய பெரிய கனவுகளை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிறது. என்டிஏ மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயிக்கிறது. பல இலக்குகளை நாம் அடைந்து கொண்டும் இருக்கிறோம். இன்று இந்தியாவில் நவீன உள்கட்டமைப்பு மூலம் மிகப்பெரிய உயரங்களை நாம் தொட்டுக் கொண்டிருக்கிறோம். பாஜக அரசு நாட்டில் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நெடுஞ்சாலைகளையும் விரைவாக செல்லும் சாலைகளையும் உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கு நாட்டில் 20க்கு மேற்பட்ட எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருக்கு. டஜன் கணக்கான மருத்துவக் கல்லூரிகள், ஐஐடிக்கள் தொடங்கப்படுகிறது. நம்மளுடைய தொழில்துறை தன்னம்பிக்கையான புதிய பாரதத்தை உருவாக்கும் நோக்கத்தை முன்னெடுத்து செல்கிறது. இந்த எல்லா வளர்ச்சியும் தமிழகத்தையும் சேர்த்து தமிழகத்தையும் முன்னுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. சாத்வியோ, என்டிஏ சர்க்கார் தேஷ்மே தோ டிஃபென்ஸ் கோரிடோர் பனா ரஹி ஹை. இஸ்மே ஏக் ஹமாரே தமிழ்நாடு மே பன் ரஹா ஹை. बीजेपी सरकार देश भर में 7 मेगा टेक्सटाइल पार्क बना रही है, जिनमें से एक हमारे तमिलनाडु में तैयार होगा। हमारी सरकार ने स्पेशलिटी स्टील के उत्पादन से जुड़ी योजना के लिए 6,000 करोड़ रुपए मंजूर किए हैं। इससे यहां की स्टील इंडस्ट्री को भी बहुत बड़ा फायदा होगा। यहां रेलवे इंफ्रास्ट्रक्चर के लिए 500 करोड़ रुपए खर्च किए गए हैं। यहां वंदे भारत एक्सप्रेस भी चल रही है। நண்பர்களே, நம்ம என்டிஏ அரசு நாட்டில் இரண்டு பாதுகாப்பு வழித்தடங்களை அமைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலே ஒன்று, நாட்டிலே உருவாகிற ரெண்டு பாதுகாப்பு வழித்தடத்தில் ஒன்று தமிழகத்தில் அமைகிறது. பாரதிய ஜனதா கட்சி அரசு நாடு முழுவதும் 7 உயர்தரமான ஜவுளி பூங்காக்களை அமைத்து வருகிறது. அந்த 7ல் ஒன்றாக தமிழகத்தில் ஒரு ஜவுளி பூங்கா உருவாக்கப்பட்டு வருகிறது. சிறப்பான எஃகு தயாரிப்பு தொடர்பான எஃகு இரும்பு தயாரிப்பு தொடர்பாக 6,000 கோடி ரூபாய் செலவிலே ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. இதன் மூலம் சேலத்தின் உருக்கு தொழிலும் பெரிதும் பயனடைய இருக்கிறது. ரயில்வே உள்கட்டமைப்புக்காக இங்கு 260 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. இப்ப இந்த பகுதிக்கு வந்தே பாரத் ரயிலும் வந்து கொண்டிருக்கிறது. சாத்தியோ, தமிழ்நாடு மே என்டிஏ விஜய் கா விஸ்வாஸ் லேக்கர் கே ஆப்கே ஆசீர்வாத் லேனே ஆயி ஹை. தமிழ்நாடு மே जिनसे हमारा गठबंधन हुआ है, जो सारे हमारे नेता एनडीए का नेतृत्व कर रहे हैं और जिन्होंने डेवलप तमिलनाडु, डेवलप भारत का संकल्प लिया है, मैं उनमें से हर एक दल के नेता का, हर सीनियर नेता का आज आदर पूर्वक धन्यवाद करता हूं। आप ये मानकर चलिए कि मैं इन सभी आदरणीय नेताओं का नामोल्लेख कर ही रहा हूं
और आज सबका हृदय से धन्यवाद कर रहा हूं। आपके साथ से, आपके सहयोग से हमको और तमिलनाडु को नई ऊंचाई पर ले जाकर के, भारत को नई ऊंचाई पर ले जाकर के, डेवलपमेंट की नई ऊंचाइयां पार करके हम दिखाएंगे, ये हम सबकी आपको गारंटी है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் இப்ப நம்ம கூட்டணியில இணைந்திருக்கும் தலைவர்கள், என்டிஏ கூட்டணியில் இணைந்திருக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நான் வணங்கி வரவேற்கிறேன். ஒரு உறுதியான தமிழகத்தை உருவாக்குவதற்காக, ஒரு வலிமையான பாரதத்தை உருவாக்குவதற்காக சபதம் எடுத்துக்கொண்டு வேற எதையும் பத்தி கவலைப்படாமல் நாட்டின் நலனை கருத்து கொண்டு நம்மிடையே இணைந்திருக்கும் ஒவ்வொரு தலைவரையும் நான் இதயபூர்வமாக இந்த கூட்டணிக்கு வரவேற்கிறேன். உங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பினாலையும் நான் உறுதியாக சொல்கிறேன், நம்ம நாடு வலிமையான பாரதமாக உருவாகும், வளர்ச்சியடைந்த பாரதமாக உருவாகும், புதிய உயரங்களை தொடுவதற்கான உத்வேகம் உங்கள் ஒவ்வொருத்தர் வருகையாலும் கிடைக்கும் என்று மேடையில் இருக்கும் அனைத்து தலைவர்களையும் வணங்கி இதயபூர்வமாக வரவேற்று உங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தியம் அகலே 5 இயர்ஸ் தமிழ்நாடு கே டெவலப்மெண்ட் கே லியே பஹத் அஹம் ஹோனே ஜா ரஹே ஹே. அகலே 5 இயர்ஸ் கரப்ஷன் கே கிலாப் ஹமாரி லடாய் கே லியே அஹம் சாபித் ஹோங்கே. இஸ்கே லியே 19 அப்ரில் கோ तमिलनाडु को नया रिकॉर्ड बनाना है। आपको तमिलनाडु में बीजेपी के, एनडीए के सभी कैंडिडेट्स को भारी बहुमत से जिताना, और इसलिए मैं आज तमिलनाडु की धरती पर बार बार आके जनता जनार्दन से मिलकर के आपसे प्रार्थना कर रहा हूं और आपके आशीर्वाद चाहता हूं। आज मुझे एक बात और भी आपसे कहनी थी। मैं हैरान हूं जी, आज अगर कहीं कोई मान लीजिए बड़ा सा खंभा मिल गया, लोहे का मिल गया, तांबे का मिल गया, पत्थर का मिल गया, और पता चले कि 3000 साल पुराना है, 4000 साल पुराना है, तो हम ढोल पीटते हैं कि हमारे पास 3000 साल पुराना पत्थर मिला है, 4000 साल पुराना पत्थर मिला है। लेकिन मेरा देश का दुर्भाग्य देखिए, आजादी के 75 साल हो गए, दुनिया की सबसे पुरानी भाषा तमिल भाषा हिंदुस्तान की है, लेकिन दुनिया में जाकर के सीना तान करके बोलने का किसी को जरूरी नहीं लगा। इसकी मुझे पीड़ा है, ये मेरे देश का गौरव है, मेरी महान परंपरा का गौरव है। अरे जिस देश के पास दुनिया की सबसे पुरानी भाषा हो, वो देश दुनिया के सामने अपनी महान परंपरा के लिए गौरव से खड़ा हो सकता है, लेकिन इनको इसकी परवाह नहीं थी। मैं ये मिशन लेकर के निकला हूं, मैं दुनिया को बताना चाहता हूं ये मेरे देश हैं जिसने दुनिया की सबसे पुरानी भाषा का गर्व प्राप्त है, वो मेरी तमिल भाषा है। लेकिन दुर्भाग्य से मैंने थोड़ा बहुत कोशिश तो करता रहता हूं, लेकिन सीख नहीं पाता हूं, और हो सकता है कि
6-8 महीने यहां रह लूं तो सीख लूंगा, लेकिन आपके मेरी ये जो कमी पूरी करने के लिए मैं लगातार दिमाग खपाता रहता हूं। और इन दिनों मुझे टेक्नोलॉजी की मदद मिल गई है, और अभी अन्नामलाई ने विस्तार से इसका वर्णन भी किया। आपसे तमिल भाषा में जुड़ने के लिए मैंने सोशल मीडिया साइट एक्स पर नमो इन तमिल हैंडल शुरू किया है। आप यहां जाकर के अपने मोबाइल फोन पर तमिल भाषा में मेरी स्पीच सुन सकते हैं। लेकिन मैं एक प्रार्थना भी करता हूं, ये 100% करेक्ट नहीं होगी क्योंकि टेक्नोलॉजी है, 5-10% तो कमी होगी होगी। अगर आप मेरी हर भाषण को सुन करके उसमें कहां गलती है, क्या कमी है, ये अगर मुझे बताओगे तो मुझे सुधारने के लिए सुविधा मिलेगी, तो मुझे आपकी इसके लिए मदद चाहिए। और आपके इस आशीर्वाद के लिए मैं एक बार फिर इतनी बड़ी तादाद में आपका आना पूरे देश में चर्चा का विषय रहेगा, मैं फिर एक बार आपका बहुत बहुत आभार व्यक्त करता हूं। நண்பர்களே, அடுத்த 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான 5 ஆண்டுகள். வரப்போற 5 வருஷம் அது மட்டுமல்ல, ஊழலுக்கு எதிராக நான் மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க போகும் காலம் அது. அதனால நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வர ஏப்ரல் 19 தமிழக மக்கள் ஒரு புதிய சாதனையை தொடங்கி வைக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நம்ம கிட்ட ஒரு ஒரு கல்லு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷமான கல்லுனா நம்ம பெருமையா சொல்லிக்குவோம், இது என்கிட்ட ஒரு 1000 வருஷம் பழமையான கல்வெட்டு கிடைச்சிருக்கு, 5000 வருஷம் பழமையானது கிடைச்சிருக்குன்னு. ஆனா நம்ம நாட்டில் ஒரு மொழி இருக்கு, அது என்று பிறந்த நாள் என்று பிறந்த நாள் என்று தெரியாத காலத்திற்கு முந்தைய மொழியான தமிழ் மொழி நம்மகிட்ட இருக்கு. அதோட பெருமை யாருக்குமே தெரியல. நான் பெருமைப்படுறேன், உலகத்திலேயே தொன்மையான மொழி என் தமிழ் மொழி, என் நாட்டின் தொன்மையான மொழி என்று நான் நெஞ்சு நிமிர்த்தி உலகம் முழுவதும் சொல்கிறேன். உலகத்திலேயே பழமையான மொழி என் நாட்டின் தமிழ் மொழி. தமிழ் மொழியை அதன் பெருமையை இத்தனை உணர்ந்தும் உங்ககிட்டலாம் பேச முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் எனக்கு இருக்கு. ஒருவேளை நான் ஒரு 4-5 மாசம் இந்த மாதிரி சேலத்தில் வந்து உங்க கூட இருந்தேன்னா ஒருவேளை எனக்கு இந்த பேச்சு வந்துடலாம். ஆனா அதுக்கு வழி இல்லாததுனால நான் டெக்னாலஜியை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமிழில் பேச ஏற்பாடு பண்ணியிருக்கேன். திரு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் முன்னாடி உங்களுக்கு விளக்கி சொன்னார்கள், அதனால நீங்க நமோ இன் தமிழ் அப்படிங்கிற ஒரு பிடியில ஒரு எக்ஸ் தளத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இனிமே தமிழ்ல பேச போறேன் உங்ககிட்ட. நீங்க எல்லாம் கேப்பீங்களா? நீங்க கேட்கறதோட இருக்க கூடாது, கேட்டுட்டு எனக்கு உங்க கருத்தை தெரிவிங்க. உங்க ஒவ்வொரு கருத்தும் எனக்கு முக்கியமானது, அதை கேட்டுட்டு அதை எப்படி செம்மைப்படுத்தலாம், அதில் தவறுகள் என்ன, சிறப்பா என்ன செய்ய முடியுங்கிறத நீங்க எனக்கு தெரிவிச்சீங்கன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அப்பதான் நமக்குள்ள ஒரு கலந்துரையாடல் முழுமையாக நடக்கும். மேரே சாத் போலியே, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். பஹத் பஹத் தன்யவாத். நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், SA College of Arts and Science. For admissions visit www.sacas.ac.in. Kalakalana Hospital Drama, Hot Star Specials, Heartbeat. Hippo the Ogul Disney Plus Hot Star.